அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கம் தலைவர் மரியாதைக்குரிய திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு என்னை சந்தித்து காவேரியில் ராசி மணல் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்து வருகிறார்கள். காவேரி ஆறு தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி ஆறு. தமிழ்நாட்டில் மக்கள் கிட்டத்தட்ட 7.75 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 5 கோடி மக்கள் காவேரியை நம்பியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 24 மாவட்டம் காவேரியை நம்பியிருக்கிறது, சென்னை உட்பட. இப்படிப்பட்ட காவிரியை நாம் பாதுகாக்க வேண்டும், வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும். ஆண்டுதோறும் கர்நாடக அரசிடம் நாம் போராடி கொண்டு சண்டையிட்டு, ஆனால் பருவ காலத்தில் வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க முடியாத ஒரு சூழல். காரணம், மேட்டூர் அணைக்கு கீழ் நாம் சேமிக்கின்ற எந்த அணைகளோ எதுவும் கிடையாது. அதனால்தான் இது நல்ல ஒரு யோசனை. ராசி மணல் திட்டம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1961 அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது அது திட்டத்தை அது தொடங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்று ராசி மணல் திட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 64 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு திட்டமாக அதை கொண்டு வரலாம். ஆனாலும் அதில் சிக்கல் இருக்கிறது. கர்நாடக அரசு அங்கே அதை எதிர்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு 1 சொட்டு தண்ணீர் வராது. காவிரி நடுவர் மண்டலம் இறுதி தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அது நமக்கு ஒரே மாதத்தில் அந்த அத்துணை தண்ணீரும் கொடுக்கின்றார்கள். காரணம், அது அங்கிருக்கின்ற மிச்ச நீர், உபரி நீர். பருவகாலத்திலே அவர்களுடைய 4 முக்கிய அணைகளை நிரம்பி வேறு வழி என்று அந்த நீரை தமக்கு திறந்து விடுகிறார்கள். ஆனால் இப்போ ராசி மணல் திட்டம் கட்டினால் நிச்சயமாக அந்த தண்ணீரை நாம் சேமித்து நமக்கு முழுமையாக அதை பயன்படுத்துகின்ற திட்டம். வருகின்ற காலம் மிக மோசமாக காலமாக இருக்கும். பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் 10 ஆண்டிற்கு பிறகு கடுமையான வறட்சி இருக்கும். இந்த அடுத்த பத்து ஆண்டுகள் மழை பெய்யும், வெள்ளம் வரும், அப்பப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு பிறகு மிக மோசமான ஒரு சூழல் வர இருக்கிறது என்று ஐநா சபை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஏதுவாக இது போன்ற நீர் பாசன திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை முதலீடு செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். அங்கே கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பேசுங்கள், பேசி அதை சுமூகமான முறையிலே அதை தீர்த்து தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு பயன்பெறுகின்ற இந்த ராசி மணல் திட்டத்தை தமிழக அரசு முதலமைச்சர் குறிப்பாக கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மல் கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்படி அவர் சொல்றாருன்னா, முல்லை பெரியார் அணை வந்து 1999 தமிழ்நாட்டுக்கு லீஸ் கொடுத்த முல்லை பெரியார் போன்ற இது மேகதாது தமிழ்நாட்டுக்கு 999 லீஸ் கொடுக்கட்டும், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், நாங்களே அந்த அணையை ஆப்ரேட் பண்ணுறோம், அது ஒத்துப்பாரான்னு கேளுங்க. அது ஒத்து அப்போ நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் கர்நாடகாவுக்கு. அதில் கர்நாடகா கேட்குறது வந்து 5 TMC தான், நாங்கள் 20 TMC கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும், நாங்கள் கட்டிக்கிறோம், நாங்கள் அது பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கோம், தண்ணி நாங்கள் கர்நாடகா கொடுக்குறோம். ஏன்னா கர்நாடக அரசை நம்ப முடியல. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க, மத்திய அரசு தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு நம்ம மதிக்கிறது இல்லை, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு நம்ம மதிக்கிறது கிடையாது. இப்படி மதிக்காத ஒரு அரசிடம் போய் எப்படி நம்ம பேச முடியும்? அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி, நாளைக்கு நிச்சயமாக என்னால் முடியும்னு சொல்ல போகிறாங்க. அதனால் சமீபத்துலேயும் பார்த்துட்டோம், என்ன கேட்டோம், உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க ஒரு வினாடிக்கு வந்து 11,500 கனஅடி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லை இல்லை முடியாது, நாங்கள் 8,000 தான் விடுவோம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அடுத்த நாளில் வந்து 16,000 கனஅடி விடுறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஈகோ வச்சுக்கிற கர்நாடக அரசு, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைலாம் இல்லை. இந்த ஃபார்முலா, நான் சொல்கிற ஃபார்முலா ஒத்துப்பாருனாலும் நீங்கள் போய் கேளுங்க அவங்ககிட்ட. ஆனாலும் ராசி மணல் தமிழ்நாட்டை சார்ந்தது. தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன, நமக்கு கடைமடையில் இருக்கிறோம், கடைமடையில் வந்து நமக்கு என்ன வேணால் கட்டிகிட்டு போகலாம். அதில் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேங்கிறாங்க, தமிழக அரசு பேசினா மட்டும் அவங்க பேச்சுவார்த்தை பேசி தானே தெரியணுங்க. ஏன் இவங்க கூட்டணி தானே இப்போது?
திமுக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க அவங்க, பேசட்டும். கேரளாவிலையும் இவங்க கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அங்கே இன்றைக்கி முல்லை பெரியார் பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மானிட்டரிங் குழு வந்து அவங்க இன்னும் ஒரு வாரத்து ஒரு ஆண்டுக்குள் முல்லை பெரியார் அணையுடைய அது பாதுகாப்பை கருதி அதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது உச்சநீதிமன்ற தீர்மானத்துக்கு எதிரானது. நமக்கு அந்த பேபி அணையிலேருந்து ஒரு 15 மரணங்களை அகற்றி அதை வந்து பலப்படுத்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டுறாங்க கேரளாவில். கேரளாவுக்கும் தண்ணிக்கும் அவங்களுக்கு தேவையே கிடையாது முதல்ல. கேரளாவில் 3300 மில்லிமீட்டர் ஆண்டுதோறும் மழை இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2000 மில்லிமீட்டர் மழை கடலில் தான் போயிட்டுருக்கு. நமக்கு தண்ணி தேவை, அந்த மனசு இருக்கணும். அதில் பேச்சுவார்த்தை மூலமாக பேசலாம், பேசுறது தப்பு கிடையாது. நெல் கொள்முதல் விலையை உடனடியாக உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஆமாம். நேற்று காரணம் இப்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேட்குறது பாட்டாளி மனுஷர் கோரிக்கை 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்கணும்னு. இப்போ குறைஞ்சது, இப்போ மத்திய அரசு வந்து 2320 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு 130 ரூபா வந்து ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. அது போதாது, 2400 ரூபா கிட்ட தான் வருது. அதில் இன்னும் தமிழக அரசு இன்னும் ஒரு 600 ரூபாய் சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். கொடுத்து 3000 ரூபாய் தான் கட்டுப்படி ஆகுது. ஏன் கட்டுப்படி ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு முதல்ல தண்ணி கிடையாது. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் குறுவை போயிடுச்சு. குறுவையில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஏக்கர், 5 லட்சம் ஏக்கரில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு. மேட்டூர் டேமு இந்த வருஷம் வந்து ஜூன் 12 தண்ணி திறக்கலை, கருகிடுச்சு. குறுவை கருகிடுச்சு. சம்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உப்பேற்றலாம். ஆனாலும் சம்பா நேரத்தில் வந்து அதுக்கு முண்டு தண்ணி வரலை, இப்போ தான் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது. இல்லை ஆனாலும் தண்ணி வந்தும் கடைமடைக்கு போவே இல்லை, ஏன்னா தூர் வரல, தூர்ந்து போயிடுச்சு. இது பல காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் அவங்களால கட்டு விவசாயிகளுடைய உரமோ அல்லது எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லி எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க. இல்லை அதனால் இதை வந்து நிச்சயமாக இது கடந்த பல காலமாக கோரிக்கை வச்சுருக்கிறோம். அது தமிழக அரசு உடைய கோரிக்கை, மத்திய அரசு மட்டும் இல்லை. மத்திய அரசு இதுக்கு மேலே ஒன்றும் பணம் போகிறது கிடையாது. அவங்க வந்து ஆண்டுதோறும் 50 ரூபா, எம்எஸ்பியில் 50 ரூபா, அப்புறம் 60 ரூபா, 62 ரூபா, 67 ரூபான்னு அப்படின்னு இதை பிச்சை போடுவாங்க அதெல்லாம். ஆனால் இப்போ மாநில அரசு நீங்கள் பண்ணுங்கள், விவசாயிகள் மேலே அக்கறை இருக்கிறதுனா நீங்கள் இன்னொரு 600 ரூபா கொடுங்க, ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துட்டு இந்த வருஷம் பண்ணுங்கள். நீங்கள் 3000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா விவசாயிகள் ஒரு பக்கம் வெள்ளம் வருது, ஒரு பக்கம் வறட்சி வருது, மாறி 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 எவ்வளோ தான் தாங்குவாங்க விவசாயிகள். சரிங்க.